தமிழர்த்தின் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்று கிளிநொச்சி வன்னேரி குளத்தில் அமைந்துள்ள யோகசுவாமிகள் திருவடி நிலையத்தில் யோகசுவாமிகளின் திருவுருவச் சிலை திறந்து வைக்கப்பட்டது. மங்கள விளக்கினை இல்லத்தின் முதியவர்கள் ஏற்றி வைத்தார்கள். ஆரம்ப நிகழ்வாக செல்வி நிரோஜினி அவர்களினால் இறைவணக்கம் நிகழ்த்தப்பட்டது. நிகழ்வின் தலைவரும் இல்லத்தின் தலைவருமாகிய திரு பசுபதி நரசிலிங்கம் அவர்கள் உரையாற்றுகையில், முதியோர்களுக்காக அமைத்து தரப்பட்ட யோக சுவாமிகளுடைய திருவுருவத்திலே தற்பொழுது திறந்து வைக்கப்படும். எங்களுடைய அந்தோணி பிள்ளை ஐயா அவர்களும் உபதலைவர் சிவனேசன் அவர்களையும் திருவச்சிலையினை திறந்து வைக்கினார்கள். இல்லத்தின் மூத்த முதியவர் யோகசுவாமிகளின் திருவுருச் சிலைக்கான திரையினை நீக்கி வைத்தார். இல்லத்தின் உபதலைவர் ஆசிரியர் சிவனேசன் அவர்கள் உரையாற்றுகின்ற போது, சிலை திறப்பு விழா செய்யப்பட்டு அதற்கான ஒழுங்குகளை அனைத்தையும் சிவனே செய்வதற்கு அவரும் ஒத்துழைப்பு நல்கியிருந்தார். அவருடைய செயற்பாடுகள் நமது கிராமத்தில் பல்வேறுபட்ட வகைகளில் அமைந்திருந்தாலும் இன்றைய தினம் நமது முதியோர் இல்லத்தில் நிரந்தரமாக அவருடைய நினைவுகள் வன்னேறு குளத்தில் வாழ்ந்து லண்டனில் வசித்திருந்தாலும் அவருடைய வாழ்நாள் கூடிய காலம் நமது வன்னேறுகுளம் பகுதியிலேயே தபால் திணைக்குள ஊழியராக பணிபுரிந்து அவருடைய முதுமை காலத்தில் அவருடைய பிள்ளைகளுடன் இணைந்து வாழ்ந்ததில் அங்கு இறைவனுடைய பாதார விந்தங்களை அடைந்துள்ளமையால் அவருடைய நினைவாக அவருடைய மகன் திருநாவுக்கரசு அவர்கள் இன்றைய தினம் இந்த சிலையை திறப்பு விழா செய்வதற்கு ஒழுங்கு செய்திருந்தார். அந்த வகையில் என்னிடம் இதற்கான நிதிகளையும் அதற்கான ஒழுங்குபடுத்தல்களையும் செய்யுமாறு கேட்டிருந்ததற்கமைவாக இன்றைய தினம் அந்த சிலையை திறப்பதற்கு முழுமையான பூர்த்தி செய்யப்பட்ட நிலையில் அதனை செய்திருந்தோம். அந்த இவர்களுடைய ஆத்மா சாந்தியடைய இன்றைய அவரது 31 நாள் நிகழ்வில் இல்லாமல்ல இறைவனை வேண்டிக் கொள்வதோடு யோகர் சுவாமிகளுடைய அருட்கடாட்சமும் அவருக்கு முத்திநிலையை அடைய கிடைக்கப்பெற வேண்டும் என்ற வேண்டுகையுடன் இந்த சிலை திறப்புலா செய்து வைக்கப்பட்டது. அதற்குரிய பெயர் பலகையை நமது முதியோர் இல்லத்தின் தலைவர் திரு நடேசலிங்கம் சார் அவர்கள் இன்றைய தினம் அந்த பெயர் பலகையையும் திறந்து வைத்து அதற்குரிய அதனைத் தொடர்ந்து கல்வெட்டின் திரையை நீக்கி வைக்கின்றார் இல்லத்தின் தலைவர் அவர்கள். இப்பொழுது யோகசுவாமிகளுக்கு மலர் மாலைகள் அணிவிக்கப்படுகின்றது.
அதைத் தொடர்ந்து ஜோ சுவாமிகளுக்கு மலர் வணக்கம் இடம்பெற்றது. இன்று இடம்பெற்ற ஜோ சுவாமிகளின் திருவுருவச்சிலை திறப்பு விழா தொடர்பாக தலைவர் அவர்களிடம் கேட்டபோது, உங்களுடைய இல்லத்திலே ஆலயம் அமைந்திருந்தாலும் அவருடைய சிலை இல்லை மத்தியிலே இல்லை, அதை நாங்கள் அந்த அனைவரும் வருகை தருவோரும் இங்கே உள்ள பயனாளிகளும் வழிபடக்கூடிய வகையிலே இல்லத்தின் மத்தியிலே ஒரு உருவச்சிலை ஒன்றை அமைத்து திறந்து வைத்திருக்கின்றோம். இந்த உருவச்சிலையை அமைப்பதற்கு எமது கிராமத்தைச் சேர்ந்த தற்பொழுது லண்டனிலே வசித்து வருகின்ற சுப்பிரமணியம் திருநாவுக்கரசு அவர்கள் அதற்கான நிதியுதவியை வழங்கியிருந்தார். அவருடைய தந்தையாரின் ஞாபகார்த்தமாக இன்று அது திறந்து வைக்கப்பட்டது. இல்லத்தின் தேவைகளை எவ்வாறு பூர்த்தி செய்கின்றீர்கள் என்று தமிழகத்தின் செய்தியாளர் கேட்டபோது, உங்களுடைய இல்லத்திலே பல்வேறு தேவைகள் காணப்பட்டன. இலங்கையிலே வாழுகின்ற எங்களுடைய உறவுகளும் புலம்பெயர் நாடுகளிலே வாழ்கின்ற எங்களுடைய உறவுகளும் இந்த முதியவர்களுடைய பராமரிப்பின்ற தேவையின் முக்கியத்துவத்தை உணர்ந்து தங்களால் இயன்ற பங்களிப்புகளை செய்வதனூடாக அனைத்து வேலைகளும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. படிப்படியாக முதியவர்களுடைய அத்தியாவசிய தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. இருந்தாலும் இன்னும் சில தேவைகள் எங்களுக்கு மிக அத்தியாவசியமாக காணப்படுகிறது. இல்லத்திலே தற்பொழுது 13 பெண் முதியவர்களும் 27 ஆண் முதியவர்களும் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லா அனைவருமே தொற்றா நோய்க்கு உள்ளானவர்கள். இவர்களை நாங்கள் வைத்திய வசதிக்காக அக்கரையான் வைத்தியசாலை எமது இல்லத்திலே இருந்து 10 கிலோமீட்டர் தூரத்திலே உள்ள அக்கரையான் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்ல வேண்டியிருக்கிறது. அத்தோடு கிளிநொச்சி 30 கிலோமீட்டர் தூரத்திலே உள்ள கிளிநொச்சி பெரிய வைத்தியசாலைக்கு கொண்டு செல்ல வேண்டியிருக்கிறது. சில வேளைகளிலே நாங்கள் அவர்களிலே 10 பேர்களை ஒரு நாளையில் கொண்டு செல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. எங்களிடம் ஒரு ஆட்டோ மட்டும் இருக்கிறது, அதுவும் கனகாலமாக பாவிக்கப்பட்டு வருவதால் பழுதடைந்த நிலையில் இருக்கிறது. நாங்கள் அவற்றை தினமும் கொண்டு சென்று ஒரு நாளைக்கு 10 தடவைக்கு மேல் செல்ல வேண்டிய தேவையும் இருக்கிறது. அப்போ இதால் அந்த தேய்மானத்தால் பழுதுகளும் அடிக்கடி ஏற்படுகின்றது. அப்போ திருத்த செலவு எரிபொருள் செலவு அதிகமாக காணப்படுகிறது. அப்போ இதை கருத்தில் கொண்டு நாங்கள் எங்களுடைய இல்லத்தினுடைய முதியவர்களை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்வதற்காகவும் அவருடைய உளவாற்றுகைக்காக ஆலயங்கள் சிறிய சுற்றுலாக்கள் போன்றவற்றை ஒழுங்கு செய்து கொண்டு செல்ல வேண்டியதற்காகவும் ஒரு பேருந்து வண்டி ஒன்றை கொள்வனவு செய்ய வேண்டிய தேவை கட்டாயமானதாக காணப்படுகிறது. இந்த தேவையை தனித்து செய்வது மிக கடினமான ஒரு காரியம். ஆனால் நிச்சயமாக அந்த புலம்பெயர்ந்து வாழுகின்ற உறவுகளும் எங்களுடைய நாட்டிலே வாழுகின்ற தமிழ் உறவுகளும் தங்களுடைய பங்களிப்பை, நாங்கள் இந்த கோரிக்கை விட்டபோது பலர் முன் வந்திருக்கிறார்கள், உதவி செய்வதாக வாக்களித்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட இப்போது 20 லட்சம் ரூபா வரை சேர்க்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் எடுக்கின்ற பஸ்ஸை நீண்ட நாள் பாவிக்கக்கூடிய ஒரு புதிய பேருந்தாக எடுப்பதற்கு யோசித்திருக்கிறோம். இதற்கு கிட்டத்தட்ட 70-72 லட்சம் ரூபாய்கள் தேவைப்படும். நாங்கள் அவற்றை எங்களுடைய உறவுகளிடமிருந்து தான் பெற்றுக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. எங்களுடைய உணவு தேவைகளை கட்டிட தேவைகளை பூர்த்தி செய்து தருகின்ற அந்த உறவுகள் தொடர்ந்து இவ்வாறான உதவிகளையும் வழங்குவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. யோகா சுவாமிகளினுடைய அருளும் இருக்கிறது. இருக்கிறபடியால் தான் எல்லோரும் எங்களோடு இணைந்து நின்று இந்த முதியவர்களை சிறந்த முறையிலே பராமரிப்பதற்கு உரிய வாய்ப்பாக அமைந்திருக்கிறது. எனவே
தற்போது இந்த நிலையிலேயும் நாம் கேட்டுக்கொள்வது எங்களுடைய உறவுகளிடம் கேட்டுக்கொள்வது இந்த பேருந்து வண்டியை மிக மிக அத்தியாவசிய தேவையாக இருக்கின்ற இந்த பேருந்து வண்டியை பெற்றுக்கொள்வதற்கு கூட்டாகவோ அல்லது தனியாகவோ தங்களால் முடிந்த பங்களிப்புகளை செய்கின்ற போது இந்த தேவையும் எங்களுக்கு நிறைவு செய்யப்படும். எங்களுடைய பாதைகளும் தற்போதுதான் விநியோகிக்கப்பட்டு வருகிறது. அந்த வண்டியும் சிறந்த முறையில் பாதுகாப்பாக பராமரிக்கக்கூடிய வசதியும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. எனவே இதொரு இந்த நேரத்திலே நாங்கள் எங்களுடைய உறவுகளிடம் கேட்டுக்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான தேவையாக காணப்படுவது எங்களுடைய முதியவர்களை சிறந்த முறையிலே வைத்திய வசதிக்காக கொண்டு செல்வதற்கும் அவர்களுடைய உள ஆற்றுப்படுத்திக்காக ஆலயங்கள் அல்லது சுற்றுலாக்களுக்கு கொண்டு செல்வதற்கும் ஏற்ற வகையிலே ஒரு பஸ் வண்டியை அதாவது பேருந்து வண்டியை பெற்றுக்கொள்வதற்கு உதவி செய்ய வேண்டும் செய்வார்கள் என எதிர்பார்க்கின்றோம். நிச்சயமாக யுவர் சுவாமிகள் திருவருள் எங்களோடு இருக்கிறது. அதேபோல் யுவர் சுவாமிகள் உதவுபவர்களுக்கும் அருள் புரிவார். எனவே நான் இந்த வேண்டுகோளை இந்த வேளையிலே உருக்கமாக வேண்டிக் கொள்கிறேன். இவ்வாறான முதியவர்களை நீங்கள் பராமரித்து வருகின்றீர்கள் என்று கேட்டதற்கு தலைவர் அவர்கள், அத்தோடு எங்களுடைய இல்லத்திலே பார்வையற்ற முதியவர்களும் இருக்கிறார்கள். அவர்களுக்காக தற்போது இருவர் இருக்கிறார்கள். அவர்களுக்காக இரண்டு கட்டிடங்கள் பிரத்யேகமாக அவர்கள் தங்களுடைய வசதிகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையிலே அமைத்து தனியாக வைத்து பராமரிக்கப்பட்டு வருகிறார்கள். மேலும் எதிர்காலத்திலே பார்வையற்றவர்கள் அல்லது அங்கவீனமானவர்கள் வருகின்ற போது அவர்களை தனியாக வைத்து பராமரிப்பதற்குரிய கட்டிடங்களும் பக்கத்திலே புனரமைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அந்த தேவைகளையும் நாங்கள் படிப்படியாக ஒரு தேவையாக புலம்பெயர் நாடுகளிலே வாழுகின்ற உறவுகளுடைய உதவியோடும் எங்களுடைய மண்ணிலே வாழுகின்ற உறவுகளுடைய உதவியோடும் பூர்த்தி செய்து கொண்டிருக்கின்றோம். நேற்று கூட ஒரு முதியவர் வந்திருந்தார். தன்னுடைய உறவுகள் அனைத்தையும் யுத்தத்திலே இழந்ததோடு தன்னுடைய விரல்கள் இரண்டு கைகளிலும் உள்ள விரல்களையும் காலின் ஒரு பகுதியையும் இழந்த நிலையிலே பராமரிப்பாரின்றி காணப்பட்டு இங்கு அழைத்து வரப்பட்டிருந்தார். நாங்களும் அவரை வரவேற்று சிறந்த முறையிலே பராமரிப்பதாக உறுதியளித்து பராமரித்து வருகின்றோம். இவ்வாறு பல முதியவர்கள் அங்கவீனமானவர்கள் வைத்தியசாலைகளாலே பராமரிப்பின்றி காணப்படுபவர்கள் அனுப்பப்படுகிறார்கள். மாவட்ட செயலகம் பிரதேச செயலகம் அனுப்புகின்றது. நீதிமன்றங்கள் காவல்துறையினர் முதியவர்களை அனுப்புகிறார்கள். இவர்களை பராமரிப்பதற்கு ஆட்கள் இல்லை, நீங்கள் வைத்து பராமரியுங்கள் என்று நாங்கள் நல்ல விருப்போடு அதை ஏற்று எங்களுடைய பராமரிப்பாளர்களும் சிறந்த முறையிலே அவர்களை பராமரித்து வருகின்றார்கள். உண்மையிலேயே இவர்களை இந்த முறையிலே வைத்து பராமரிப்பதற்கு மிக மிக வசதியாக அமைவது எங்களுடைய உறவுகளுடைய ஒத்துழைப்பு. இந்த ஒத்துழைப்பு தொடர்ந்து கிடைத்தால் நாங்கள் எங்களால் முடிந்தவரை எங்களை சக்தி கிட்டினவரை எங்களுடைய முதியோர்களை நிச்சயமாக சிறந்த முறையிலே பராமரிப்போம். எங்களுக்கு யோகர் சுவாமியுடைய திருவருளும் இருக்கிறது. இருக்கிறபடியால் தான் எல்லோரும் எங்களோடு இணைந்து நின்று உதவி செய்கிறார்கள். உதவி செய்பவர்களுக்கும் யோகர் சுவாமிகளுடைய திருவருள் நிச்சயமாக கிடைக்கும். நன்றி தலைவர் அவர்களே. இல்லம் தொடர்பான நல்ல அரிய கருத்துக்களை எம்மோடு பகிர்ந்து கொண்டீர்கள். நன்றி, வணக்கம். தமிழகத்தின் சொந்தங்களே, உங்களிடமிருந்து நானும் விடைபெறுகின்ற நேரம் நெருங்கிவிட்டது. மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்ளுகின்றேன். உங்கள் கிருஷ்ணா. வணக்கம் நேர்களே.